தெப்பக்காடு வளர்ப்பு யானைகள் முகாமில் உள்ள 28 வளர்ப்பு யானைகளுக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்வதற்காக மாதிரிகள் சேகரிக்கும் பணி நடந்து வருகிறது. சென்னை வண்டலூரில் உள்ள அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் பராமரிக்கப்படும் சிங்கங்களுக்கு கொரோனா தொற்று உறுதியானதை தொடர்ந்து தமிழகத்தில் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள வளர்ப்பு யானைகளுக்கும் கொரோனா பரிசோதனை செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. முதுமலையில் உள்ள தெப்பக்காடு வளர்ப்பு யானைகள் முகாமில் பல்வேறு கட்டுப்பாடுகளை நடைமுறையில் உள்ளன. யானைகளுக்கு உணவு வழங்குவதற்காக வரிசையில் நிறுத்தக்கூடாது. யானைகளுக்கு இடையே சமூக இடைவெளியை பின்பற்ற வேண்டும். யானை பாகன்கள் தேவையின்றி ஒருவருக்கொருவர் பேசிக் கொள்ளக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகளை முதுமலை வனத்துறை விதித்துள்ளது. அதேபோல முகாமை சுற்றி கிருமி நாசினி தெளித்து உள்ளிட்ட பல்வேறு நோய் தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது. இந்த நிலையில் தெப்பக்காட்டில் உள்ள வளர்ப்பு யானைகளுக்கு கொரோனா பரிசோதனை செய்ய மாதிரிகள் சேகரிக்கும் பணி தொடங்கியுள்ளது. இந்த மாதிரிகள் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள கால்நடை ஆராய்ச்சி மையத்திற்கு பரிசோதனைக்காக அனுப்பப்பட இருக்கிறது.